Now we want to see part 258. 8th question. This will come under 2 mark question. It is given a pencil. Pencil அப்படிங்கிறப்போ இந்த படம் போட்டிருக்கோம். இந்த பகுதி வந்து அந்த பிளாக்கா இருக்குது, எழுதக்கூடிய அந்த பகுதி. இது வந்து உட்டு, அவுட்டர் பார்ட் வந்து உட்டு. இது வந்து லெட், இது அவுட்டர் பார்ட் உட்டு. இதனுடைய ஹைட் வந்து 28 சென்டிமீட்டர். இந்த இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இது 3 மில்லிமீட்டர். இந்த லெட் பகுதி இருக்கு இல்லையா, இதனுடைய ரேடியஸ் வந்து 1 மில்லிமீட்டர். Now we want to find volume of hollow cylinder. நமக்கு ஏற்கனவே volume of hollow cylinder formula வந்து எழுதிக்கு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கே, அல்லது இப்படியும் படிக்கலாம் பை ஹே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கியூபிக் யூனிட் அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிஃபோர் த இங்க மில்லிமீட்டர் இங்க மில்லிமீட்டர் இந்த சென்டிமீட்டர்னு இருக்கு. வி நோ 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு 280, பிகாஸ் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஸோ 28 அப்படிங்கிறப்ப இதை எல்லாரும் மல்டிப்ளை பண்ணோம், 10 மல்டிப்ளை பண்ணி 280 மில்லிமீட்டர். ஸோ இப்போ எல்லாமே ஒரே யூனிட். பிஃபோர் டூயிங் த ப்ராப்ளம் இன்சலேஷன்ல ஒவ்வொரு சமும் பிஃபோர் டூயிங் த சம் யூனிட் வந்து சேமா இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஸ்டின்லேயே வந்து யூனிட் சேமா இருக்கா, யூனிட் டிஃபரெண்டா இருந்தா ஏதோ ஒன்று லோயர் யூனிட்டோ அல்லது ஹையர் யூனிட்டோ நம்ம கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இப்போ இங்க எல்லாமே ஒரே யூனிட் கொண்டு வந்துட்டோம். இதை வந்து வி ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட். ஸோ 22/7 இன்டு கேபிட்டல் ஆர் 280 ஸ்கொயர், சாரி இது ஹைட் இல்லையா, ஸோ ரேடியஸ் என்ன 3. ஸோ 3 கேபிட்டல் ஆர் 3 ஸ்மால் ஆர் 1. பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு 10. ஸோ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்கே 40. ஸோ 22 இன்டு 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 1 8 இன்டு 40. ஸோ இஃப் யூ மல்டிப்ளை திஸ் யூ ஆர் கெட்டிங் 74 70 40. எல்லாமே மில்லிமீட்டராக மாற்றிருக்கும் இல்லையா. ஸோ மில்லிமீட்டர் கியூப், யூஸ்வலாக எல்லா கொஸ்டின்லேயும் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும், ஹியர் இட் இஸ் மில்லிமீட்டர் கியூப். நம்ம ஃபைனலாக ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன வரும், 10 × 10 × 10. ஏன்னா கியூப்ங்கிறப்ப 3 டைம் எழுதும், ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம்ஸ் எழுதும், கியூப் அப்படிங்கிறப்ப 3 டைம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பை 10 போடுறோம், இங்கேயும் பை 10 போடுறோம். இங்கே ஸ்கொயர் வரப்ப இதுக்கும் நம்ம ஒரு இதெல்லாம் பார்க்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். நோண்டி இங்கே லாஸ்ட்ல மில்லிமீட்டர் கியூபை சென்டிமீட்டரை மாற்றுறப்போ பை 10 10 10. இங்கே சென்டிமீட்டர் மீட்டரா மாத்து மில்லிமீட்டரா மாத்துறப்போ இன்டூ 10. மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்துறப்போ டிவைடு 10. இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பட் கேட்கலாம் நம்ம எழுதணும். இது லோயர் யூனிட், இந்த லோயர் யூனிட்டை ஹையர் யூனிட்டா மாத்துறப்போ டிவைட் பண்ணி போடணும். அப்ப நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் எடுத்தினா 7.04 சென்டிமீட்டர். So volume equal to 7.04 centimeter cube. So this answer is correct.